ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம சுவையான வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் பொடிமாஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்துக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காவை மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்த பருப்பு, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க, 1 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இப்போது காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வைக்க வேண்டாம். இப்போ செக் பண்ணி பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயை 1-2 மசிச்சிட்டு கூட செய்யலாம், நம்ம விருப்பம்தான். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேற ஏதாவது எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கங்க. துருவி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். எண்ணெயிலே பெருங்காயத்தூளையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம 1-2 மசிச்சு விட்டு கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். காயை 1 தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
காய் நல்லா சூடேறணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைசியாக காரத்துக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.